வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது திரைப்படத்தோடைய அதிகாரப்பூர்வ டைட்டில் டீசரை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே இந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்கு, இந்த டைட்டில் டீசரில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரஜினி அவர்களுடைய 170வது திரைப்படம். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ராணா, ரித்திகா சிங் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. லைகா தயாரிப்பில் அனிருத் இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்துக்கு வேட்டை என்ன டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய 50% ஷூட்டிங் தற்போது முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ஓப்பனிங்கில் ரஜினி அவருடைய போலீஸ் ஆஃபீஸில் கெத்தாக உட்காந்து புக் படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த புக் பேர் கூட கிறிஸ்டன் தாசின் நேதாஜியின் யூரோப் அப்படிங்கிற ஒரு நேதாஜி எழுதிய புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கெத்தா படிச்சுட்டு இருக்கார். ஸோ ரஜினி அவர்கள் அந்த ஆபீஸில் வீல் சேரில் புக் படிக்கிறாரு. ஆபீஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதே போல் பேனாலாம் நிறைய இருக்கு. ஸோ அடுத்த கட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஆபீஸை விட்டு கெத்தா வெளில வர மாதிரி இருக்கு. எடுத்தோன்னா போலீஸ் ஷூவை காட்டுறாங்க. ரஜினி அவருடைய மாசான நடையில் வெளில வராரு. கெத்தா வெளில வரும்போது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக போட்டிருக்காரு நம்ம அனிருத். ஸோ அதுக்கப்புறம் ரஜினியுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் சொடக்கு போட்டு கத்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸை விட்டு வெளில வர மாதிரி இந்த டீசரில் வந்து காட்டியிருக்காங்க. ரஜினி அவருடைய வழக்கமான அந்த ஸ்டைலான நடையில் வேட்டையன் மாதிரி கத்தியை எடுத்துகிட்டு கெத்தா வராரு. ரஜினி அவர்கள் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருந்தாலும் காக்கி ஃபேண்ட் மட்டும்தான் போட்டிருக்காரு, சட்டை வந்து காக்கி யூனிஃபார்ம் வந்து போடலை. ரஜினி அவர்கள் உயர் அதிகாரியாக நடிக்கிறதுனால இந்த ஒரு கெட்டப்பில் வர மாதிரி இருக்குது. ரஜினி அவர்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா கண்ணாடி தான் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க, அந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச கட்டடம் இருக்குது. அந்த இடத்துல ரஜினி அவர்கள் குறி வச்சா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஈகிள் பிஜிஎம் வருது. அடுத்ததான் ரஜினி எற தப்பாது அப்படின்னு சொல்லியிருக்கார், குறி வச்சா எற தப்பாதுன்னு சொல்லி. ஒரு மாசான கூலிங் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மேலே கெத்தா போடுற மாதிரி இருக்குது. வேறு லெவல் ஒரு ஸ்டைலில் இந்த விஷயம் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த கண்ணாடியும் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது லென்ஸ் கண்ணாடியில் கூலிங் கிளாஸ் வந்து போடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய ஸ்டைலில் வேறு லெவலில் பண்ணியிருக்கார். ஸோ இந்த சீன் வந்ததுக்கு பிறகு துப்பாக்கி எடுத்து ரஜினி அவர்கள் ஒரு ஆளை வந்து சுட வந்து லோட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த துப்பாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யூஸ் பண்ணுற துப்பாக்கியை தான் இருக்குது. ஸோ இறுதியாக இந்த படத்துடைய டைட்டில் வேட்டையன்னு வருது. வேட்டையன் வந்ததுக்கு பிறகு தெருவில் புல்லட் சீறிட்டு போகுது. ஸோ டைட்டில் டீசரே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு டைட்டில் டீசர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நீங்கள் இந்த டைட்டில் டீசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த டைட்டில் டீசர் பிடிச்சிருக்கு, இந்த படத்துக்காக எவ்வளோ எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.